வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன் செட்டில் பேப்பர் த்ரீயில் மேத்தமெட்டிக்ஸில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி கேட்டிருக்க ரெண்டு கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். த ப்ராபிலிட்டி தட் ஜான் ஹிட்ஸ் எ டார்கெட் இஸ் 1/2. ஹீ ஃபிக்ஸஸ் 6 டைம்ஸ். ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் ஹீ ஹிட்ஸ் த டார்கெட் எக்ஸாக்ட்லி 2 டைம்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் என்னென்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஜான் ஹிட் பண்ணுற டார்கெட்டோட ப்ராபிலிட்டி என்னதுன்னா 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. 6 டைம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 டைம்ஸ் வரதுக்கு ப்ராபிலிட்டி என்னது, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ பிங்கிறது என்ன சார் அப்படின்னா 1/2. க்யூக்கு ஃபார்முலா என்ன தெரியணும், 1-P. அப்போ 1-1/2னா க்யூவோட வேல்யூ 1/2ன்னு வந்துடும். என்னோட வேல்யூ 6. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, P(x=2k) என்ன ஆன்சரு, இதுதான் கொஸ்டின். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியணும். அதாவது இன்னும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் த ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸுங்கிறது என்னதுன்னா, P(x=xNCx)P(q)(n-x). இதுதான் ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதில் என்னங்கிறது என்னன்னா, ஜீரோலேருந்து அப் டு என் வரைக்கும் இருக்கும். பிங்கிறது ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, க்யூங்கிறதுக்கு என்ன ஃபார்மானா 1-P(p)ன்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் இருக்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக கேபிட்டல் Bn(p). இதில் என்னங்கிறதுனா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸு, பிங்கிறது ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஸு. இதுதான் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பேராமீட்டர்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, P(x=2)க்கு கேட்டுக்கிறாங்க. அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிக்கிங்க. P(x=x)னு என்ன வரும், NCx(p)(x)(q)(n-x). இதில் என்னுக்கு போல 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க, பிக்கு போல 1/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, க்யூக்கு போல 1/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, அண்ட் எக்ஸுங்கிறது இங்கே என்னன்னா 2. இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, P(x=2) அப்படிங்கிறது 6C(2) 1/2 ஹோல் பவர் 2, 1/2 ஹோல் பவர் 6-2ன்னு வந்துடும். இந்த ஹோல் பவர் 6-2 சிம்ப்ளை பண்ணால் 4 வந்துடும். இப்போ இதில் 1/2 பவர் 2, 1/2 பவர் 4 அப்படிங்கிறத சிம்ப்ளை பண்ணோம்னா 1/2 பவர் 6 வந்துடும். 6C(2)க்கு நீங்கள் ஃபார்மா போட்டிங்க அப்படின்னா 6×5 1×2 வந்துடும். இதில் இருக்க 6 2 கேன்சல் பண்ணோம்னா 3 வந்துடும். அப்போ ஆன்சர் என்னதுன்னா 15×1/2 பவர் 6 வந்துடும். இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுடைய ஆன்சர். இது ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் P(3,1/3) அண்டு ஒய் ஃபாலோஸ் P(5,1/3), ஃபைண்ட் P(x+y)≥1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ரெண்டு பேர் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருவாங்க. அது எக்ஸுங்கிறது P(3,1/3) கொடுத்துருவாங்க, ஒய்ங்கிறது P(5,1/3) கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ பிஎஃப்னு கொடுத்ததுனால கண்டிப்பாக இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பேராமீட்டர் தான் இருக்குது. இப்போ எக்ஸுங்கிறது N(1, 3), பிங்கிறது 1/3, ஒய்யோட N(2) வேல்யூ என்னதுன்னா 5, பியோட வேல்யூ 1/3. இப்போ இதில் ஃபார்முலா அப்படி போட்டிங்க அப்படின்னா, க்யூங்கிறது என்ன வரும்னா 1-P(p)னு வரும். தட் இஸ் 1-1/3னா 2/3 வரணும். இப்போ ஆப்ஷன் அப்போ நம்ம பார்த்து எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 2/3 வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 2 இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 3, 4 வராது. ஏன்னா இங்கே 3/4 இருக்கிறதுனால கண்டிப்பாக 3, 4 வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ 1 அண்ட் 2 எந்த வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு ரிசல்ட் தெரியணும். என்ன ரிசல்ட் அப்படின்னா, த சம் ஆஃப் 2 பைனாமியல் ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஃபாலோஸ் P(n1, p) அண்டு ஒய் ஃபாலோஸ் P(n2, p) இஸ் ஆல்சோ எ பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர்ஸ் N1+N2 அண்டு P. தஸ் X+Y ஃபாலோஸ் P(n1+n2, p). அதாவது எக்ஸுங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள், அதனுடைய பேராமீட்டர் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒய்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள், அதனுடைய பேராமீட்டர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய சம் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, P(n1+n2, p)னு மாறிடும். அதாவது எக்ஸோடைய என் வேல்யூவும் ஒய்யோட என் வேல்யூவும் ஆட் பண்ணி கமா பி போட்டு எழுதணும் அப்படின்னா அதான் X+Y பேராமீட்டராக மாறிடும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது இன்னொரு ரிசல்ட் என்னன்னா, P(x)≥A அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் 1-P(x)≤A எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் இதனுடைய சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் ஃபாலோஸ் P(3,1/3) எழுதியாச்சு, ஒய் ஃபாலோஸ் P(5,1/3) எழுதிட்டோம். இதுலேருந்து N1 என்னது 3, P(1/3),
என் டூங்கிறது ஃபைவ், பிங்கிறது 1/3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எக்ஸ் பிளஸ் ஒய்னு கேட்டதுனால ஃபஸ்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், பி ஆஃப் என் ஒன் பிளஸ் என் டூ கமா பின்னு மாறிடும். இதில் என் ஒனுங்கிறது 3, என் டூங்கிறது 5, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ என்னோட வேலை என்ன வரும்னா 8னு வந்துடும், பியோட வேலை 1/3னு வந்துடும். ஓகேங்களா, இந்த இருக்க எண்ணுங்கிறது எதனுடைய பேராமீட்டராக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோடைய பேராமீட்டராக இருக்கும். சரி, இப்போ இதில் என்னோட வேலை 8 எழுதிட்டோம், பிங்கிறது 1/3, க்யூக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் 1 - பி, தட் இஸ் 1 - 1/3 ஆன்சர் க்யூ ஈக்குவல் டு 2/3னு வந்துடும். ஓகேங்களா, சரி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 1னு கேட்டுருக்காங்க. இப்போ செகண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், 1 - பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 1னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ லெஸ் தென் 1ங்கிறது இந்த என்ன வரும்னா 0 மட்டும்தான் வரும். ஏன்னா பைனாமிக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய எண் வேல்யூ எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, அதாவது எக்ஸ் வேல்யூ 0 லாஸ்ட்டாக n வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ லெஸ் தென் 1 அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 0 மட்டும்தான் இருக்கும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது 1 - பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் ஈக்குவல் டு 0னு மாறிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1னு வச்சுக்கலாம். சரி, இதில் அதில் பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதில் எக்ஸோட வேல்யூ என்னது, ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 1/3, கியூட வேல்யூ 2/3. இப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஃபார்முலா வரும் என்சிஎக்ஸ், பி போர் எக்ஸ், கியூ போர் என் மைனஸ் எக்ஸ். இப்போ எண்ணுக்கு பல 8 போடுறீங்க, சி 0, பிக்கு பல 1/3, எக்ஸுக்கு பல 0, கியூக்கு பல 2/3, என் மைனஸ் எக்ஸ், தட் இஸ் 8 - 0னு வந்துடும். இப்போ சிம்பிளி பண்ணலாகும், 8C0 - 1னு வந்துடும், 1/3 ஹோல் போர் 0 - 1னு வந்துடும், 2/3 - 8னு வந்துடும். இப்போ சிம்பிளி பண்ணால் 2/3 - 8னு வந்துருச்சு. இப்போ பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ஆன்சர் என்னன்னா 2/3 - 8ங்கிறது தான் ஆன்சரு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2னு வச்சுக்கலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் இயர் சப்ஸ்டிட் பண்ணோம்னா பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 1ங்கிறது 1 - 2/3 ஹோல் பவர் 8னு வந்துடும். இப்போ ஆப்ஷன் என்ன சார்னா, செகண்ட் ஆப்ஷனு, தட் இஸ் 1 - 2/3 ஹோல் பவர் 8. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் ஆன்சர் வரும்னு சொன்னேன், அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. அதுதான் என்ன இருக்குது அப்படின்னா 1 - 2/3 ஹோல் பவர் 8ங்கிறது தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.